சினிமாவே பார்க்க மாட்டேன். சீரியல் பாப்பீங்களா? எதுவுமே பார்க்க எதுவுமே பாப்பேன். என்ன அனிமி பாப்பீங்க? நருட்டோ இருந்தா ஓகேவா? வேற என்னதான் பாப்பீங்க? நான் டிவி இந்த கேஜெட்ஸ் அதுல எது இல்ல, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஆ ஓகே. உங்களை வந்து விலகிட்டாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? வெளியே போறதா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? பெரிய ஆக்டரு, அவருக்கு நிறைய பிஸி இருக்கும், அதனால அவர் வந்து ஒரு பர்சனல் விஷயமா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ்னால வந்து ஒரு நல்ல விஷயமும் நடந்துட்டு கேம்னால வந்து ஒரு நிறைய விமர்சனங்கள் நிறைய வருது. ஓகே, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கமல் சார் தான் பெஸ்ட். அவரை தவிர யாரும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அவர் வந்தாதான் ஒரு அந்த பாஸ்ன்றதுக்கு கரெக்டான நேம் அவருக்கு தான் புரியும். ஓகே, நோபடி எல்ஸ். கமல் சார் நல்லா பார்ப்பாரு, நல்லா செய்வார் அந்த இது. ஓகே, இதுக்கு மேலே வரவங்க எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. இதில் நிறைய மக்கள் கொண்டு செய்கிற ஒரு விஷயத்தில் அவர் நிறைய வந்திருக்காரு, அதனால அவர் அதற்காக கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக போயிருக்கலாம். கமல் சார் வந்து விலகுனதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஓகே, மைட் பி அவர் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்காக கூட இருக்கும் சீசன் 9. ஓகே, பட் அதோட முக்கியமான காரணம் ரெண்டு மூணு படங்கள் கமிட் ஆயிருக்காரு. ஓகே, அவர் ஓவரா கருத்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, அவர் போனது ஒன்றும் இல்லை. ஓகே, கண்டிப்பா கமல்ஹா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அவர் இல்லன்னும் போது வியூஸ் கொஞ்சம் கம்மியாகும், டிஆர்பி ரேட்டிங் தான் கம்மியாகும். இல்ல, இப்ப அவர் நிறைய மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பொலிட்டிக்கல் சைடு நிறைய பண்றதுனால மேபி டைம் காரணத்தினால அவர் விலகிருக்காரு. அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா பழகிக்கிறோம் நம்மளே, அவ்வளோதான். அவர் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா அடுத்து வரவங்க கிட்ட பழகிக்கிறோம், அவ்வளோதான். கமல்ஹாசன் பிக் பாஸ் மட்டும் விட்டு போலங்க, அவர் கட்சியும் மூடிட்டு போயிட்டாரு. அவருக்கு ராஜ்யசபாவில் பதவி கொடுத்தா போகிறோம், கட்சியே வேண்டான்ற லெவலில் இருக்காரு. என்ன கேட்டாங்க, அவர் வந்து நடிப்போட சினிமாவோட நிறுத்திக்கிறதுனால பாக்கி எதுவும் தேவையில்லை அவருக்கு. இப்ப அந்த இடத்துல வேற யாரு இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து இது கமலோட ரொம்ப பெரிய ஃபேனு, பட் ஆனா வந்து எஸ்டிஆர் இருந்தா அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். எதனால எஸ்டிஆர் இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க. எஸ்டிஆர் வந்து ஏன்னா போன வாட்டி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஹாட்ஸ்டார் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஃபேமஸா இருந்தாரு. அதனால விஜய் சேதுபதி எதனால இது விஜய் சேதுபதி? விஜய் சேதுபதி நான் ஏன் சொல்றேன்னா, குறுகிய காலத்துல மக்கள் மனதில் இடம் பிடிச்ச ஒரு சியான் விக்ரம் அவர் அடுத்த கமல்னு சொல்லலாம் ஆக்டிங்ல. ஓகே, ப்ளஸ் அவர் அந்த ஹோஸ்டிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஓகே, மக்கள் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இட் வுட் ஒர்க் அவுட் ஐ கெஸ். முன்னாடி சிம்பு சார் வச்சுருந்தாங்க, மேபி அவர் வந்திருந்தா கொஞ்சம் பழைய ஆடியன்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நயன்தாரா த்ரிஷா அந்த மாதிரி யாரும் வேணாமா? ரஜினி சார் வந்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு அவங்களோட பேசுகிற விதம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எப்பயுமே. ரொம்ப கேஷுவலாக எப்படி சொல்கிறது, எதையும் சார்ந்து இல்லாமல் நம்மளோட உழைப்பு போட்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்துலேயும் பேசுவார். ஸோ அதனால் அவர் எல்லாம் அந்த இடத்துல தனுஷ் பண்ண நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், அதனால தனுஷ் இன்னைக்கு இந்த தேதியில் நல்ல ஒரு செலிபிரிட்டி, நல்ல ஒரு மாஸ் பவர் இருக்கு அவருக்கு, அவர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி.